பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர் வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 28/2/2023 நேற்று வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் பணியை பொறுத்து தான் அந்த செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே ஒரு முக்கியமான பணிகள்லாம் செய்ய சொல்லி இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உடனடியான தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்தி வெளியீட்டு எண் 398/28/2023 செய்தி வெளியீடு. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஊரக பகுதிகளில் திறன்சாரா உடல் உழைப்பினை மேற்கொள்ள விருப்பமுள்ள வயது வந்தோர் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதிகபட்சமாக 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்பினை அளிக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் மட்டுமே சட்டப்பூர்வ பாதுகாப்பு கொண்ட ஒரே வறுமை ஒழிப்பு திட்டமாகும். 18 வயதுக்கு மேற்பட்டோர் ஒவ்வொருவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் வேலை அட்டை பெறவும் திறன்சாரா வேலை பெறவும் உரிமை உண்டு. கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நலிவுற்ற பிரிவினருக்கான தனிநபர் பணிகளை அதிக அளவில் மேற்கொள்ள அரசு வலியுறுத்தியிருக்கிறது. அதன்படி பண்ணைக்கூட்டை அமைத்தல், நில மேம்பாட்டு பணிகள், நிலத்தை சமன் செய்தல், கல் வரப்பு, மண் வரப்பு அமைத்தல், தனிநபர் நிலங்களில் பழம் தரும் மரங்கள் நடுதல், உரக்குழி அமைத்தல், வெங்காய கொட்டகை அமைத்தல், ஆலோசனை சாகுபடி அலகு, தோட்டக்கலை தோட்டம், தனிநபர் கிணறு, மாடு ஆடு கோழி கொட்டகை அமைத்தல் போன்ற பிற தனிநபர் விவசாயம் சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த திட்ட தொழிலாளர்களின் வேலைக்கான தேவை, வருகை பதிவேடு, ஊதிய பட்டியல் உருவாக்கம், நிதி விடுவிக்கும் ஆணை போன்றவை அனைத்து இணையவழியில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் தொழிலாளர்கள் வேலை செய்து முடித்த 15 நாட்களுக்குள் அவர்களுக்கான ஊதியம் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்ட செயல்பாட்டினை ஆய்வு செய்யும் பொருட்டு ஊராட்சி அளவிலான பிரதிநிதிகளை கொண்டு சமூக தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதில் சுட்டிக்காட்டப்படும் குறைகளை களைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தொழிலாளர்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைதீர் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு குறைகள் அவ்வப்போது களையப்பட்டு வருகின்றன. எனவே மேற்கொண்டவாறு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தமிழ்நாட்டில் வெளிப்படைத் தன்மையுடன் சிறப்பாக முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசு முதன்மைச் செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் என்னென்னலாம் வந்து தனிநபர் பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறத இந்த செய்தி மூலம் நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஏரியாவில் 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் வந்து இந்த மாதிரி பணிகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் வலியுறுத்தலாம். அதற்கு இந்த ஒரு செய்தியை வந்து நீங்கள் மேற்கோள் காட்ட முடியும். இந்த PDF வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி.